ஜென்டில் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இது நியூஸ் சொல்றது வித் கிருக்கானந்தா எபிசோட் 3. சோ வழக்கமா நியூஸ் சொல்றது வித் கிருக்கானந்தா எபிசோட்ல எக்கச்சக்கமான தகவலை உங்களை சுத்தில இருந்துகிட்டு இருக்கும், பட் ஆனா அதை சரியாக பகுத்து ஆராய்ந்து உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்கறது தான் இந்த ஷோவோட ஒரு வேலை. அண்ட் அதை சரியா செய்யறதுக்காக நான் வந்திருக்கிறேன். என் எக்கச்சக்கமான செய்திகள் உங்களுக்காக லைன் அப்ல இருந்துகிட்டு இருக்கு. அதுல நிறைய விஷயங்கள நம்ம பேச போறது. கிரிக்கெட் சவுத் ஆப்பிரிக்கா பிசிசி கிட்ட பேசிருக்காங்க, மூணு T20 பத்தி தெரிஞ்சுக்க போய். கிரிக்கெட் ஆஸ்திரேலியா T20 வேர்ல்ட் கப் பத்தி பேசிருக்காங்க, அதை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்க போறீங்க. அதுக்கப்புறம் இந்தியா கூட ஆடுறத பத்தி அவங்க பேசிருக்காங்க, அதையும் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. அண்ட் பாசிட்டிவான ஒரு தாட் அவங்க கிட்ட வந்திருக்கு, அதையும் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. அடுத்ததா ஸ்ரீலங்கால ஒரு பெரிய கிரவுண்ட் ஒன்னு ரெடி ஆகிட்டு வந்துட்டு இருக்கு, அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. அதுக்கப்புறம் தாதா அவர்கள் ஐசிசியோட சேர்மன் ஆக போறாருமே, அதை பத்தி இந்த நியூஸ் சொல்றதுக்கான எபிசோட் 3 கொஞ்சமா தெரிஞ்சுக்க போறீங்க. எபிசோட் 4 முழுசாவே நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. சோ வெயிட் பண்ணி பாருங்க, முழு வீடியோவும் பாருங்க. அண்ட் இது இந்திய கிரிக்கெட் ரசிகர்களுக்கும் அண்ட் இலங்கை கிரிக்கெட் ரசிகர்களுக்குமான ஒரு வீடியோவும் இது இருக்க பொழுது நம்ம சேனல்ல எக்கச்சக்கமான இலங்கை ரசிகர்கள் இருந்துகிட்டு இருக்கிறீங்க. சோ இந்த எபிசோடு ஆரம்பிக்கிறது முன்பாக உங்ககிட்ட எப்பவுமே கேட்கிற விஷயம் தான், முடிஞ்சளவுக்கு சுத்தமாக கைகளையும் காலம் நன்றாக கழுவுங்க. அண்ட் கொரோனா கிட்ட இருந்து கொஞ்சம் விலகியே இருங்க, அண்ட் பாசிட்டிவா இருங்க அப்படிங்கிற விஷயத்தோட நம்ம இந்த நியூஸ் சொல்றதுக்கான எபிசோட் 3 போயிட்டோம். அப்படின்னா ஆகஸ்ட் மாசம் இந்தியாவுக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் 3 T20 போட்டிகள் நடக்கிறத பற்றி முந்தா நாள் டெலிகான்பரன்ஸ்ல சௌரவ் கோங்லி அவர்கள் பிசிசியோட பிரசிடென்ட், அவரும் இந்த பக்கம் புதியதாக சவுத் ஆப்பிரிக்கா கிரிக்கெட் போர்டோட ஒரு டைரக்டராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற கிரீன் ஸ்மித் அவர்களும் பேசியிருக்கிறாங்க. சோ அது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு கிரீன் சிக்னல் வந்திருக்குது, சோ நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து எதிர்பார்க்கப்படுது. ஆமா, ஏன்னா இங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான ஒரு கிரீன் சிக்னல் இந்த பக்கம் கவர்மெண்ட் வந்துச்சு, நிறைய தளர்வுகள் வந்துடுச்சு. பட் ஆனா என்சிஏ மட்டும் எப்போ ஓப்பன் பண்ணாங்க, பேசலாம் எப்போ ஒரு ஒரு பிராக்டிஸ்க்கு போவாங்க அப்படிங்கறது ஒரு தகவல் வந்து தெரியவில்ல. இப்ப அஸ்வின் அவர்கள் வந்து பிராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு, விராட் கோலி அவர்கள் வந்து வீட்டுக்குள்ள வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. பட் என்சிஏ எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வி. ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி 2 ஆச்சும் ஆகணும் நம்ம எதிர்பார்த்தோம். பட் அதே போல ஆகஸ்ட் மாசம் வந்திருக்குது, பட் ஜான் மிட்டுக்கு அப்புறமா இங்க என்சிஏ அதுக்கப்புறம் மத்த விஷயங்களை வந்து ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நான் எதிர்பார்க்கிறேன். ஆனா இந்த ஒரு டூர் அப்படிங்கிறது ஃபியூச்சர் டூர் ப்ரோக்ராம், அதாவது அடுத்தடுத்து நடக்கக்கூடிய ஒரு டூர்களுக்கான ப்ரோக்ராமுக்கு இடையில இது உள்ள வராது. அண்ட் ஐசிசியோட ஒரு டூர் ப்ரோக்ராமுக்குள்ள இது வராது. ஏன்னா இந்தியா வந்து ஜூலை மாசம் ஸ்ரீலங்காவுக்கு டூர் போகணும் அப்படிங்கிறது ஷெடியூல்ல இருக்குது. ஜிம்பாவே கூட ஜிம்பாவேல 3 T20 போட்டிகள் ஆடணும் அப்படிங்கிறது வந்து ஷெடியூல்ல இருக்குது. பட் இதை மீறிதான் வந்து இது நடக்குது அப்படிங்கிறதுனால இது வருங்கால ஒரு போட்டிகளுக்கு வந்து இது பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி வந்து எதிர்பார்க்கப்படுது. அண்ட் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா சவுத் ஆப்பிரிக்கா கூட வந்து பேசியிருக்காங்க, ப்ரொபோசல் அனுப்பியிருக்காங்க. இப்போ நம்ம முன்ன சொன்ன மாதிரி எதிர்பார்க்கப்பட்ட மாதிரி இந்தியா வந்து ஜூலை மாசம் சவுத் ஸ்ரீலங்கா கூட போய் ஆனாங்கன்னா ஆகஸ்ட் மாசம் இங்க வந்து ஆடுறதுக்கு சரியாக இருக்கும். அண்ட் இந்த டூர் முடிச்சாங்கன்னா அடுத்து சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஸ்ரீலங்கா கூட மோதுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து எதிர்பார்க்க படுது. சோ இது முடிச்சதுக்கு அப்புறமா இந்தியா வந்து ஆஸ்திரேலியா கூட போய் மோதுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறதா வந்து நான் பாக்குறேன். பட் சவுத் ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்க வெஸ்ட் இண்டீஸ் கூட ஆடுறதா வந்து கேட்டுருக்காங்க. பட் வெஸ்ட் இண்டீஸ் என்ன சொல்லியிருக்காங்க, நாங்க இங்கிலாந்து போறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிருக்காங்க. சோ இப்போ வெஸ்ட் இண்டீஸ்க்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் 5 T20s ஆல்ரெடி பிளான் பண்ண மாதிரி 2 டெஸ்ட்டும் வந்து கொஞ்சம் தள்ளி போயிருக்கிறதாகவும், சோ இது நடந்தா மேபி ட்ரினிடாட்ல நடக்கலாம் அப்படிங்கிற வந்து பேசப்பட்டிருக்கு. ஏன்னா ட்ரினிடாட் வந்து கொஞ்சம் செக்யூர்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வெஸ்ட் இண்டீஸும் அங்க இருக்கிற ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிறனால சோ பிளான் பண்ண மாதிரி ட்ரினிடாட்ல நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து எதிர்பார்க்கப்படுது. சோ இது பொறுத்த வரைக்கும் ஒரே விஷயம் தாங்க, சவுத் ஆப்பிரிக்கல கண்டிப்பா வந்து ஒரு ஆகஸ்ட் மேபி நவம்பர் வரைக்கும் கிரிக்கெட் அங்கே நடக்கிறதான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற வரதை வந்து நான் எதிர்பார்க்கிறேன். ஆல்ரெடியும் கொஞ்சம் அவங்க வந்து நஷ்டத்தில் இருந்துகிட்டு இருக்காங்க. கிரீன் ஸ்மித் அவர்களுக்கு நிறைய 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 சவால்கள் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அவங்க வந்து இந்தியா கூட வெளியே தான் ஆடுறாங்க, ஸ்ரீலங்கா கூட வெளியே தான் ஆடுறாங்க, வெஸ்ட் இண்டீஸ் கூட வந்து வெளியே தான் ஆடுறாங்க. அண்ட் ஹோஸ்ட் நேஷனுக்கு தான் வந்து கொஞ்சம் காசுகள் அதிகமாக வரும். ஸோ இப்போ அவங்க வெளியில் போகிறது மூலமாக எந்த அளவுக்கு ரெவன்யூ வரும்னு தெரியல. ஸோ இதுக்கப்புறம் எக்கச்சக்கமான ஒரு சேலஞ்ச் இருக்கு கிரீன் ஸ்மித் அவர்களுக்கு. இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இன்னொரு விஷயம் இங்கே என்ன அப்படின்னு நீங்கள் பார்க்கும் பொழுது, சோ ரெவென்யூ சோ வித்தவுட் க்ரௌடோட நடத்தும் பொழுது சோ ஏகப்பட்ட அடிகள் கண்டிப்பா கிரவுண்டுக்கு வரும். ஆனா இந்த தொடர்கள் வந்து டிவிக்கு விற்பதன் மூலமாக நிறைய விஷயங்களை வந்து லாபங்கள் பார்க்கலாம். சோ என்ன பண்ண போறாங்க அண்ட் ஒவ்வொரு போர்டுகளும் அப்படிங்கறது பொறுத்திருந்து பார்க்க போறோம். அதிலும் கிரீன் ஸ்மித் அவர்கள் இப்ப புதுசா வந்திருக்கிறாரு, அவர் புதுசா வந்து நடத்த போற முதல் தொடர் இதுவா தான் இருக்கும்போது என்ன செய்யறாருன்னு பார்க்கலாம். அடுத்ததாக இங்க ரெவென்யூங்கிறத அவரை பத்தி பேசும்போது தான் இங்க கிரிக்கெட் ஆஸ்திரேலியா எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா அவங்க ரெவென்யூக்காக கண்டிப்பா இந்தியா கூட ஒரு பெரிய ஒரு டூர் அரேஞ்ச் பண்ணி ஆகணும். அவங்க வந்து 4 அப்படிங்கறத 5 டெஸ்டா மாத்தலாம் அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 2 லிமிடெட் போட்டிகள் ஏதாச்சும் நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய கெவின் ராபர்ட்ஸ் கிரிக்கெட் ஆஸ்திரேலியாவோட சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் அவர் வந்து பத்திரிகைகளுக்கு தெரிவிச்சது என்னன்னா, என்னால 10 ஷுவரா சொல்ல முடியாது, ஆனா 10-9 சொல்லலாம். அங்க இருந்து கிரீன் சிக்னல் கொஞ்சமா வர ஆரம்பிச்சிருக்கு, பிசி கிட்ட கிரீன் சிக்னல் வர ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் தெரிவிச்சிருக்காரு.
ஒருவேளை இந்த டூர் நடந்ததுன்னா எக்கச்சக்கமான லாபம் கிரிக்கெட் ஆஸ்திரேலியாவுக்கு. ஏன்னா இங்க ரெண்டு மூணு வருஷமாவே அங்க பெரிய அளவுல லாபகரமான எந்த போட்டிகளும் அங்க நடத்தப்படவே இல்லை. டி20 வேர்ல்டு கப் மட்டும் அது நடந்தது, ஃபைனல் மட்டும் ரொம்ப லாபகரமாக அது நடத்தப்பட்ட ஒரு தொடர். 2018-19 இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா டெஸ்ட் சீரிஸுமே ரொம்ப அதிகமாக விளம்பரப்படுத்தப்பட்டது. பட் ஆனா அதுக்குமே அவங்களுக்கு பெரிய அளவு ரெவன்யூ வந்த மாதிரி எனக்கு தெரியல. பட் அவங்களுக்கு ரெவன்யூ அதிகமா தேவைங்கிறதுல இந்த டூர் நடக்கணும்னு நான் நம்புறேன். அண்ட் அதே நேரத்தில் ஐசிசி டி20 வேர்ல்டு கப் பத்தி அவங்க தெரிவிச்சிருக்கிறது என்னன்னா, இது வந்து மேக்ஸிமம் வந்து தள்ளி போகலாம், இந்த வருஷத்தோட கடைசிக்கு தள்ளி போகலாம், அப்படி இல்லைன்னா 12 மாசம் தள்ளி போகலாம். அது 12 மாசம் தள்ளி போச்சுன்னா அடுத்து இந்தியால தான் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் அரசப்படத்துல தெரிவிச்சிருக்கிறாரு. என்ன பொறுத்தவரைக்கும் இந்தியால நடக்கும் அப்படிங்கிறத வந்து நான் எதிர்பார்க்கிறேன். இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது ஆல்மோஸ்ட் எல்லா நாடுகளும் வந்து ஒரு நாடு கூடயும் ஆடுறது வந்து பிளான் பண்ணிட்டாங்க. இப்ப இந்தியா, சவுத் ஆப்பிரிக்கா, ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், இன்னொரு பக்கம் வந்து சவுத் ஆப்பிரிக்கா, வெஸ்ட் இண்டீஸ், பாகிஸ்தான், இங்கிலாந்து, இவங்க எல்லாம் ரொம்ப 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 பிளான் பண்ணிட்டு இருக்காங்க ஒருத்தவங்க ஆடுறத பத்தி. இப்போ ஆஸ்திரேலியா மட்டும் கொஞ்சம் தனித்து விடப்பட்ட ஒரு படகு போல இருந்துகிட்டு இருக்கு. அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நாடுனா இந்தியா கூட மேபி ஆடுறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஏன்னா இந்தியாவே ஒரு சீரீஸ் கமிட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 சீரீஸ் கமிட் பண்ணியிருக்காங்களே தவிர பெரிய சீரீஸ் கமிட் பண்ணல. ஸோ ஆஸ்திரேலியா கூட ஆடுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். இன்னொன்னு என்ன அப்படின்னா, இப்போ ஆஸ்திரேலியா வந்து ஆப்கானிஸ்தான் கூட ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா வந்து நான் எதிர்பார்க்கிறேன். அது நவம்பர் மாதம் 1 டெஸ்ட் சீரீஸ் ஒன்று ஆடுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். அடுத்து ஜிம்பாபே கூட இவங்க ஆகஸ்ட் மாதம் டார்வின்ல அங்கே ஒரு கிரவுண்ட் இருக்கு, அந்த கிரவுண்டு 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் அங்கே போட்டிகள் நடந்தது, அதுக்கப்புறம் அங்கே போட்டி நடக்கல. ஸோ அங்கே மேபி போட்டிகள் நடத்தப்படலாம் ஏதாச்சும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கு. இவங்க இங்கிலாந்து கிட்ட கேட்கும்போது இங்கிலாந்து நாங்கள் பாகிஸ்தான், வெஸ்ட் இண்டீஸ் கூட ஆட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்கிறாங்க. அப்படினால இப்போதைக்கு அவங்களால இந்தியா கூடயும் இங்கிலாந்து கூடயும் ஆட முடியாது. ஸோ மேபி என்னோட தனிப்பட்ட ஒரு ஒப்பீனியன் என்னன்னா, நியூசிலாண்டை ஒட்டுமொத்தமாக கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. நியூசிலாந்து ஸோ மச்சாங்க வேற பங்காளி நாடு தான். ஸோ இவங்க நியூசிலாந்து கிட்ட வழக்கமாக எப்பயும் போல ஒரு போட்டி போகிற மாதிரி இப்போ கூப்பிட்டு ஏதாச்சும் ஒரு போட்டி இவங்க ரெண்டு பேருக்குள்ள நடத்தலாம், ஆல்ரெடி ஷெடியூல் பண்ண மாதிரி. ஸோ இவங்க மூணு போட்டி அங்கே மூணு போட்டி நடத்துற மாதிரி இருந்தால் ஸோ நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எதிர்பார்க்கிறேன். ஸோ ஆஸ்திரேலியா கையில் வெண்ணியை வச்சுட்டு எங்கேயோ தேடிக்கிட்டு இருக்காங்க, என்ன பண்ண போறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ இந்த செய்திகள் ரெண்டும் இருக்கும்பொழுது எனக்கு ஒரே ஒரு டவுட் மட்டும் தான் இருந்துகிட்டு இருக்கு. இப்போ கொரோனா வந்து ஒருத்தவங்களுக்கு வந்துடுச்சு அப்படிங்கன்னு தெரியறதே வந்து ஒரு 14 நாட்கள் அப்புறம் தான் வந்து தெரியும். ஆனால் ஸோ ஒரு டூருக்கு இன்னொரு டூருக்கு இடையில வந்து ஒரு 14 நாள் கேப் இருந்தது அப்படின்னா நன்றாக இருக்கும் அப்படிங்கிறவர் தான் வந்து நான் எதிர்பார்க்கறேன். அந்த ஷெடியூல்லாம் வந்து கரெக்டாக அமைக்கிறாங்களா அப்படிங்கிறது வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே போல் அதிகமான ஒரு பிளேயர்களையும் விட்டுட்டு போக மாட்டாங்க அப்படிங்கிறது வந்து நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ ஏகப்பட்ட ஒரு பாதுகாப்பு நடவடிக்கைகளோடு தான் வந்து இவங்க கொண்டு போவாங்க. அண்ட் ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் சம்மரில் நிறைய க்ரௌடு வருவாங்க. ஆனால் இப்போ க்ரௌடு இல்லாமல் நடந்தாங்கன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு தேவை ரெவன்யூ. ஸோ இப்போ க்ரௌடு இல்லாமல் நடந்தோன்னா ரெவன்யூ என்ன ஆகும் தெரியல. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த பக்கம் ஸ்ரீலங்கால ஆமாம் அவங்க வந்து கிரவுண்டு ஒன்று ரெடி பண்ணதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. ஹோமமாகால வந்து அவங்க கிரவுண்டு ஆரம்பிக்கிறதா, அதாவது 26 ஏக்கர் நிலம் அவங்க வந்து கவர்மெண்ட் வந்து ஒதுக்குனாங்க. அங்கே அதாவது அந்த நிலம் ஒதுக்கும் பொழுதே கான்ட்ராக்டில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் போர்டு நீங்கள் பில்டிங் கட்டுறதுக்கான எல்லா செலவும் நீங்கள் தான் ஏற்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் அதற்கு எக்கச்சக்கமான எதிர்ப்புகள் வந்திருக்குது. ஏன்னா ஜெயவர்தனி அவர்கள் பொத்தம் பொதுவாக சொல்லவே டைரக்டாகவே ஒரு ட்விட்டரில் அடிச்சிட்டாரு. ஏன்னா இங்கே ஆல்ரெடி ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் போர்டு வந்து ரொம்ப ஒரு மோசமான நிலம் நடந்துக்கிட்டு போது நம்மளுக்கு கிரவுண்டு எதிர்க்கு, இப்போ இருக்கிற போர்டை நல்லா நீங்கள் வந்து செழிப்பாக்கணுமே தவிர நீங்கள் இன்னொரு கிரவுண்டு எதிர்க்கு அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கேள்வி கேட்டுட்டாரு. நேற்றைய தினம் ஸ்ரீலங்காவோட பிரைம் மினிஸ்டர் கூட ஸ்ரீலங்காவோட லெஜண்ட் கிரிக்கெட்டர்ஸாக இருக்கக்கூடிய சங்கக்காரா, மகேல ஜெயவர்தனே, மலிங்கா, ஜெயசூர்யா, அரவிந்த் அடிசில்வா இவங்க கூட அதை பத்தி பேசும்பொழுது இவங்க எல்லாருமே இப்போதைக்கு கிரவுண்டு தேவை இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து பேசியிருக்கிறாங்க. ஆனா அங்க இருக்கக்கூடிய டிசில்வா, அதாவது அங்க இருக்கக்கூடிய முக்கிய ஒரு பதவியில இருக்கக்கூடிய டிசில்வா அவர்கள் தெரிவிச்சிருக்கிறது என்னன்னா, 2023-2030 வரைக்கும் ஐசிசி ஈவெண்ட்ஸ் ஏதாச்சும் ஷெடியூல் வந்து பிளான் பண்ணாங்க அப்படின்னா இங்க வேர்ல்டு கப் நடத்துற அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு கிரவுண்ட் இருக்கணும், அவர் 5 கிரவுண்டாச்சும் இருக்கணும். அதனால வந்து இப்படிப்பட்ட ஒரு கிரவுண்ட் 40,000 பேர் உட்காந்து பாக்குற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு கிரவுண்ட் தேவை அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் தெரிவிச்சிருந்தாரு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அங்க ஆல்ரெடி ஒரு 5-6 கிரவுண்ட் இருந்தது. ஆல்ரெடி அவங்க டி20 வேர்ல்டு கப் வந்து 3 கிரவுண்ட் நடத்தினாங்க, அது வந்து உங்களுக்கு நன்றாகவே தெரிஞ்சிருக்கும். இப்ப அவங்க கிட்ட இருக்கிறது வந்து கெடராமால வந்து ஒரு கிரவுண்ட் இருக்கு, அடுத்து ஹம்மந்தோட்டால ஒரு கிரவுண்ட் இருக்கு, பள்ளியகலையில வந்து ஒரு கிரவுண்ட் இருக்கு. சோ இந்த 3 கிரவுண்டும் பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லான ஒரு கிரவுண்டா தான் இருந்துகிட்டு இருக்கு. தம்புலாலையும் வந்து டே நைட் போட்டிகளா வந்து நடத்திட்டு இருக்காங்க, லிமிடெட் ஓவர்ஸ் போட்டிகளா வந்து நடத்திட்டு இருக்காங்க, பிரச்சனையே கிடையாது லிமிடெட் ஓவர்ஸ் போட்டிகள் நடத்துறதுக்கு. சோ அது மட்டும் கூட எஸ்எஸ்சி ஒன்னு இருக்கு, பீசாரா ஓவல் ஒன்னு இருந்துகிட்டு இருக்கு. இப்ப காலி இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸோ கூடிய விரைவில் ஒரு டி நைட் போட்டிகள் நடத்தலாம், ஃப்ரெட் லைட்லாம் அவங்க கொண்டு வரலாம் அப்படிங்கிற வாய்ப்பு தான் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்படி ஒரு 6 கிரவுண்டுகள் இருக்கும்பொழுது இவங்களுக்கு எதற்கு இன்னொரு கிரவுண்டு அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் எனக்கு இருந்துகிட்டு இருக்கு. உண்மையாலுமே சொல்றாங்க ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டர்ஸ் இப்போ நல்ல யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணாலே போதும், ஸோ மறுபடியும் ஒரு புது கிரவுண்ட் அவங்களுக்கு தேவையில்லைங்க. இதை தாண்டி அவங்க கிட்ட வந்து ஹம்மந்தோட வந்து ஒரு கிரவுண்ட் இருக்கு, பட் ஆனால் அது வந்து கட்டி ஒரு 10 வருஷம் ஆச்சு, ஆனால் அங்கே யானைகள் தொல்லை இருக்கும் அப்படிங்கிறதுனால வந்து அங்கே அதிகமாக போட்டிகள் நடத்தப்படுறதுல. ஆனால் ஜிம்பாபே போட்டி வந்து அங்கே ஸ்ரீலங்காக்கு எதிராக நடந்துச்சு.
ஆனா அந்த ஒரு கிரவுண்ட் நீங்க கணக்கில் எடுத்துக்கொள்ள விட்டாலுமே அங்க ஆல்ரெடி ரெண்டு கிரவுண்ட் இருக்கு, அசகிரியால ஒண்ணு இருக்கு, மொரண்டோனால ஒண்ணு இருக்குது. சோ இங்க அண்டர் 19 போட்டியிலும் உமன்ஸ் கிரிக்கெட் போட்டியிலும் வந்து நடந்துகிட்டு இருக்குது. சோ இப்படிப்பட்ட ஒரு கிரவுண்டுகள் இருக்கும்போது அதை சரியாக சீரமைச்சு கொண்டு வரதை விட்டுட்டு ஆல்ரெடி ஒரு புதுசா அதிக செலவுல ஒரு கிரவுண்ட் கட்டுறது அப்படிங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் அதற்கு நான் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன். சோ இலங்கையில இருக்க கிரிக்கெட் நண்பர்கள் நம்ம சேனல் நிறைய பேர் பாத்துக்கிட்டு இருப்பீங்க, உங்களோட கருத்துக்களை தாராளமா நீங்க வந்து தெரிவிக்கலாம். சோ கண்டிப்பா ஒருவேளை T20 வேர்ல்டு கப் இங்க நடத்துறாங்க அப்படின்னா நடத்துறதுக்கான கிரவுண்டுகள் ஆல்ரெடி இருக்கு, மூணு கிரவுண்ட்ல நடத்தினாங்க. சோ இப்ப ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு ஆறு கிரவுண்ட், ஒரு ஏழு எட்டு கிரவுண்ட் ப்ராப்பரா இருந்துகிட்டு இருக்கும்போது இன்னொரு கிரவுண்ட் எதற்கு அப்படிங்கறத என்னோட ஒரு கேள்வியும் கூட. உங்களோட கருத்துல நீங்க தாராளமா வந்து கீழே வந்து பதிவு பண்ணலாம். அடுத்தது இங்க ICCயோட சேர்மனா சௌரவ் கங்குலி அவர்கள் ஆக போறாராமே அப்படிங்கிற ஒரு செய்தி கசிந்து வந்திருக்குது. அவரு இப்போ கிரீன் ஸ்மித் அவர்கள்ட்ட பேசினதே இதுக்காக தான் அப்படிங்கிற செய்தியும் கசிந்து வந்திருக்குது. இது எந்த அளவுக்கு உண்மையே எனக்கு தெரியல, வதந்தியை பத்தி நம்ம பேச தேவையும் இல்லை. பட் இது என்ன அப்படிங்கறத பத்தி அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம தாராளமா பேசலாம். நாளைக்கு நியூஸ் சொல்றதுக்கான எபிசோட் 4ல முழுசா இதை பத்தி பேசலாம். ஓகேவா, நிறைய விஷயங்கள் அதில் தெரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட வந்து நிறைய விஷயங்கள் சொல்றேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. நீங்க தாராளமா கீழே வந்து பதிவு பண்ணுங்க. சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ்க்காக நீங்கள் எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க? ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா வந்து இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கான டீமாக இருக்காங்க. T20 கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஃபார்மேட்டில் அவங்க ரொம்ப வலுவாக இருந்துகிட்டு இருக்காங்க. அடுத்தது கிரிக்கெட் ஆஸ்திரேலியா தொடர்க்கு நான் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் பத்தாவது ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் நண்பர்கள், அதாவது இலங்கை கிரிக்கெட் நண்பர்கள் இருக்கீங்க, நீங்களும் உங்களோட கருத்துக்கள் வந்து கீழே வந்து பதிவு பண்ணலாம். அண்ட் பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோக்களை. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. சுத்தமாக கைகளை கழுவுங்க.